உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்பா. ஒரு 10 வருஷம் நீங்க பண்ண பிசினஸ்ல லாஸ் சொன்னீங்கல்ல, இந்த ஐடியாவை ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. கண்டிப்பா நமக்கு நல்ல ரிட்டர்னே வரும். ஓகேமா, ஓகே. எனக்கு நீ ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்க. போன காசு போனா போட்டோம்னு சொல்றவங்க மத்தியில போட்ட காசுக்கு மேல காசு எடுக்கிறவன் தான் புத்திசாலின்னு புரிய வச்சுட்டுமா நீ? சரிம்மா, நான் எண்ணத்தை மாத்திக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் நான் மூட போறது இல்ல, ரன் பண்ண போறேன். அதுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணி நான் உட்கார வைக்க போறேன். இப்பதாமா இழந்த பணத்தை மீட்டு எடுத்துருவோன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நபர் யாருங்கிறத நாளைக்கு தெரியப்படுத்துறேன் நானு. சரி, நீ இப்ப வேலையை பார்ப்போ. என்ன இப்ப உங்களோட குரல் தான் அப்படியே பாரதி மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ கொடுக்கிற யோசனைகள், வேலை செய்யற ஸ்டைலு எல்லாமே பாரதி மாதிரியே இருக்கு. வாங்க சித்தி. என்ன மல்லிகா, ஏன் அழற? இல்ல சித்தி, நான் ஒண்ணும் அழல, சும்மா கண்ணு துடைச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு மல்லி, சும்மா யாராவது சொல்றதை கேட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. கோமதி அக்காவும் ராகினியும் சும்மா இருக்கிற உன்னை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது. இத பாரு, நீ நல்ல எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நல்ல வாழ்க்கை அமையணும்னு அடியெடுத்து வச்சிருக்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ மல்லி. புவியும் பாரதியும் ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்தவங்க. அதனால அவளை புவி மறக்கணுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அதுக்கு நிறைய நாள் பிடிக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இதை பாரு, நீ எந்த காரணத்துக்காகவும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. புவிய உங்ககிட்ட கோபமா நடந்துக்கிட்டாலும் நீ அன்பாவே நடந்துக்கோ. கண்டிப்பா அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துப்பான். அந்த நினைப்புல தான் சித்தி என்னைய மூச்சு என்னை விட்டு போகாம இருக்கு. நான் ஒன்னும் அவரை பாரதி அக்காவை மறக்கணும்னு சொல்லல, கொஞ்சமாவது என்னையும் நினைக்கணும்னு தான் சொல்றேன். அது நடக்குமோ நடக்காதோங்கிற ஆசையிலேயே என் வாழ்க்கை போனாலும் கூட எனக்கு பரவாயில்ல சித்தி. அந்த நம்பிக்கையோட நான் காத்துட்டு என்ன சக்தி, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கியா? பாரதியும் கூட இப்படிதான் எல்லாத்தையும் கிளீனா நீட்டா வச்சிருப்பா. அவ பயன்படுத்தின பொருள் மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆனா இப்போ அவ இல்ல. பாரதி எவ்வளவு அற்புதமானவங்கன்னு அவங்க உபயோகப்படுத்தின பொருளை வச்சே சொல்லலாம். அவங்க இன்னும் உயிரோடு இருந்திருக்கணும். இந்த குடும்பத்துல நீங்க எல்லாரும் அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்கள இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களே. இப்பெல்லாம் வாழ வந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்குமா? பாரதி
பாரதிக்கு தான் கொடுத்து வைக்கல. பாரதிக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லாத, எங்களுக்கு தான் அவ கூட வாழ கொடுத்து வைக்கல. அவ எங்களை விட்டு போயிட்டாங்கறத நாங்க இன்னும் நம்பவே இல்ல. இந்த வீட்டுல இன்னும் அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. அதனாலதான் அவ ரூமெல்லாம் அவ நினைவா அப்படியே வச்சிருக்கோம். அவ எங்க கூட இல்லைனாலும் அவ நினைவுகள் எங்க கூட எப்பவுமே இருக்கும். மனுஷங்களோட வாழ்க்கையில மிஞ்சி போறது ஞாபகங்கள் மட்டும்தான். நாம இருக்கிற வரைக்கும் நம்மள பத்தின ஞாபகங்கள் நம்ம கிட்ட இருக்கும். நாம போயிட்டா நம்ம ஞாபகங்கள் அடுத்தவங்க கிட்ட இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில ஞாபகங்களை தவிர வேற எதுவுமே நம்ம கிட்ட மிஞ்சி போறது கிடையாது. இப்ப எல்லாரும் மனசுலயும் பாரதியோட ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு. ஐயோ சாரி, அழாத, பாரதிய பத்தி பேசி உன்னையும் அழ வச்சிட்டேன்ல, சாரி சக்தி. சரி, கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். போனாலும் உங்க நினைவுகளை உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா என்ன பாருங்க, என் நினைவுகளே என்கிட்ட இல்ல. நான் யாரு, எனக்குன்னு யார் இருக்கா, என்னை யார் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இன்னும் என்ன தேடி வரல, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல கூட பிறந்தவங்க இருக்காங்களா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இது எதுவுமே எனக்கு தெரியல. என் ஞாபகங்கள் என்னை விட்டு எங்க போச்சுன்னு தெரியல. என்னோட சொந்தங்களுக்கும் ஏன் என் ஞாபகம் வரலன்னு தெரியல. பாரதி, நீங்க இறந்து போய் உங்க ஞாபகங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. நான் உயிரோட இருந்தோம், என் ஞாபகங்கள் என்னை விட்டு செத்து போயிடுச்சு. எனக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாரதி. புவி, அப்பா எனக்கே தெரியும் நான் எந்த முடிவையும் ரொம்ப யோசிச்சுதான் எடுப்பேன்னு, எடுத்த முடிவையும் மாத்திக்க மாட்டேன்னு. ஆனா வாழ்க்கையில நான் எடுத்த முடிவை நானே முதல் முறையா மாத்திக்க போறேன். அப்பா, அப்படி என்னப்பா முடிவு எடுத்திருக்கீங்க இப்ப மாத்துறதுக்கு? நான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ ஒரே அடியா மூடிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்ப அந்த முடிவை மாத்திக்கிட்டு முன்னோட நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா,
சக்தி இந்த ஸ்டோரை மூடாமல் நடத்துறதுக்கு அவங்க போட்டு கொடுத்துருக்கிற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளானை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்ததுக்கப்புறம் நானும் அதான் பண்ண நினச்சேன். அதை உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே இந்த முடிவு எடுத்துட்டீங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. எங்க ஸ்டோரை மூடிட போறீங்களோன்னு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. புவி அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு ஐடியாவும் வந்திருக்குப்பா. சொல்லுங்கப்பா. அந்த பிசினஸ நாம திரும்ப ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதோட மொத்த நிர்வாகத்தையுமே சக்தி கிட்டே விட்டுட்டா என்ன? சக்தி அவளுடைய ஐடியாஸை புகுத்தி பிசினஸை மேலும் டெவலப் பண்ணுவா. அவ வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்க, அவ சாதாரண பொண்ணு இல்லப்பா. அவளோட அறிவுக்கும் திறமைக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். என்ன சரிதானே? அப்பா நீங்க சொல்றது நல்ல யோசனை தான், ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு பேச வராது, அதை எப்படி சமாளிச்சு பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க? புவி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சில விஷயங்களை பிராக்டிக்கலா சிந்திக்கணும். மேனேஜர் இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு. நான் பாத்துக்கிறேங்க ஐயா. அது மட்டும் இல்ல, நாம வேற கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறோம், அப்புறம் என்ன? அது இல்லப்பா, என்ன இருந்தாலும் பேச முடியாத ஒருத்தரால அந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கும் நினைக்கிறீங்களா? வாய் பேச முடியலன்னா பிரச்சனைகளை எழுதி காட்டலாமே. இப்ப கூடவே நம்ம இருக்கோம், அவளுக்கு பேச்சு வராததுனால எங்கேயாவது நம்மளுக்கு இடைஞ்சலா இருந்திருக்கா? இல்லப்பா. உன் கூட உட்காந்து கம்ப்யூட்டர்ல சக்தி கணக்கு வழக்குகள்லாம் ஃபீட் பண்ணால, அப்ப அவளுக்கு வாய் பேச வராததுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததாங்க? இல்ல, கம்ஃபர்டபுளா தான் பறந்துச்சு. உங்களோட ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லப்பா. உங்களோட முடிவு நல்ல முடிவு தான், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஐயா உங்க முடிவு தப்பாகாதுங்க ஐயா, கட்டாயமா நம்ம ஸ்டோரு மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரும் நான் நம்புறேன். கண்டிப்பா. எல்லாரும் எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. எங்கம்மா சண்முக அன்பரசியில? எங்க? அவங்க அஷ்டலட்சுமி கோவில் போயிருக்காங்களா? அதுவும் நல்ல விஷயம்தான். சக்தி எங்க? சக்தி அதோ வந்துட்டாங்களே. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். நான் இழுத்து மூட போறதா சொன்ன நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இப்ப மூடாம இன்னும் தொடர்ந்து சிறப்பா நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ராகினி அநேகமா அண்ணன் நம்ம கிட்டதான் கடையை ஒப்படைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா சித்தி. நான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் உடைய மொத்த பொறுப்பையும் நான் யார்கிட்ட ஒப்படைக்க போறேன்னா, நம்ம சக்தி கிட்ட ஒப்படைக்க போறேன். என்னென்ன சொல்றீங்க? கடையோட நிர்வாகத்தை சக்தி கிட்ட ஒப்படைக்க போறீங்களா? என்னென்ன நீங்க அவளுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? கோமதி, சக்தி புவியோட உட்கார்ந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்தால அப்பவே சக்தி இந்த பிசினஸ் பத்தி முழுசா ஸ்டடி பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம சில உருப்படியான ஐடியாஸும் கொடுத்துருக்கா. அந்த ஐடியாஸை சரியா பயன்படுத்தினாலே பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் எனக்கு தோணுது. அதுவும் சக்தியே நேரடியா நிர்வாகம் பண்ணா சரியா வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
அண்ணனுக்கு மொத்தமா மர கழண்டு போச்சு கணேஷ். அந்த ஃபைல் கொண்டாங்க. இந்தாங்க ஐயா. சக்தி, நீ என்ன பண்ற? இந்த ஃபைல்ஸ் நிதானமா படி. இனி இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் நீ தான் நிர்வாகம் பண்ண போற. முன்ன நாங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போவே நிர்கதியா நிக்கிற உனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீ வீட்டு வேலை செய்யற சாதாரண பொண்ணு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். உன் திறமை என்ன பிரமிக்க வச்சிருச்சு. உனக்குள்ள இருக்கிற திறமைகளை இந்த சந்தர்ப்பம் வெளியில கொண்டு வரும். அது பிசினஸ்க்கும் நல்லது, உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. இந்த ஃபைல் வா, வந்து வாங்கிக்க. வாம்மா, இந்த வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருக்கு. இந்தா, ஆல் தி பெஸ்ட். இந்த கயிறு ரொம்ப இறுக்கிக்கிட்டே போகுது, சீக்கிரம் தூக்கி வீசறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க. என்னடி, நான் எவ்வளவு கோபத்துல இருக்கேன், நீ என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்க. அப்படி என்ன கோபம் கோமதிக்கா? இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. சொல்லுங்க, என்ன விஷயம்? சித்தி, சிதம்பரம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர நிர்வாகம் பண்ற பொறுப்ப மாமா அந்த சக்தி கிட்ட கொடுத்திருக்காரே, அதான் ஏன்னு கேக்குறோம். அந்த சக்தி யாரு, அவ எந்த ஊரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி அண்ணன் அவகிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாரு? இது எந்த விதத்துல நியாயம் நீயே சொல்லு. ஆதரவு இல்லாத பொண்ணுக்கு பாவப்பட்ட அடைக்கலம் கொடுக்கலாம், அண்ணன் ஆகாரம் கொடுக்கலாம், அவ தங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். ஆனா இந்த அதிகாரத்தை எப்படி அவளுக்கு கொடுக்கலாம்? லட்சக்கணக்கில் பணம் பொருள்ற பிசினஸ் அட்ரஸே இல்லாத ஒருத்தி கிட்ட கொடுத்திருக்காரே, என்ன நாங்களா அவ முன்னாடி போய் கை கட்டி நிக்கணுமா? இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுல நமக்கு இருக்கிற மரியாதையை காட்டிலும் ஒண்ட வந்தவங்களுக்கு தான் உச்சக்கட்ட மரியாதை போல இருக்கு. கோமதிக்கா, அண்ணன் திடுதுப்புன்னு ஒரு பெரிய பொறுப்பு தூக்கி யாருக்காவது கொடுத்துருவாரு நினைக்கிறீங்களா? புவி ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து திரும்ப வர வரைக்கும் அண்ணன் இந்த ஸ்டோரை மூடணும்னு ரொம்ப திடமா தான் இருந்தாரு. ஆனா சக்தி, இந்த பிசினஸ் பத்தி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை, அதை தீர்க்கக்கூடிய ஐடியாக்களை, அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெளிவா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அண்ணா கையில கொடுத்துட்டா. ஐயோ, அதுலதான் அண்ணா கன்வின்ஸ் ஆகி சக்தி கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. இதுல என்னக்கா தப்பு? ஏய், நீ என்னதான் சமாதானம் எனக்கு சொன்னாலும் சரி, அட்ரஸே இல்லாத ஒருத்தி கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சாரு? இங்க பாரு, ஐடியா கொடுக்கிறது வேற, அத ஆக்கப்பூர்வமா செயல்படுத்துறது வேற. அண்ணன் சக்தி விஷயத்துல தப்பு கணக்கு போடுறாருன்னு எனக்கு தோணுது. அக்கா, அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்பவுமே சரியாதான் எல்லாரும் எடை போடுவாரு. வியாபாரத்துல எடை போடலாம் சித்தி, அதுக்கு தராசு எடை மிஷின் எல்லாம் இருக்கு. ஆனா வியாபாரிய எடை போடுறது சுலபம் கிடையாது. மாமா சக்திய நம்பி ஏமாறதான் போறாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சக்தி கிட்ட கட்டாயம் ஏதோ திறமை இருக்கு, அது சரியா பயன்படுத்திக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. அவர் கணக்குப்படி பார்த்தா சக்தி இந்த பிசினஸ் வெற்றிகரமா நடத்தினானா நமக்கும் நல்லது தானே, அதனால நம்ம குடும்பத்துக்கு தானே வருமானம் வரப்போகுது. அது மட்டும் இல்லக்கா, நம்ம குடும்பம் நிர்வகிச்ச ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை மூடனா அது நமக்கு தானேக்கா அவமானம். அது திரும்பவும் வெற்றிகரமா நடத்தணும் தானே அண்ணா போராடிட்டு இருக்காரு, அதுதானே நம்ம எல்லாருக்குமே பெருமை. ஏன் அதை எங்களால சாதிக்க முடியாதா? உங்களுக்கு சக்தி கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்ததுனால
பொறாம மட்டும்தான் வருது. உங்களால அவளை போல ஏன் ஒரு உருப்படியான ஐடியா கொடுக்க முடியல? ஏய் என்னடி பேசுற நீ? நானா போய் வலிய கேட்டா கூட பொண்ணு வேண்டா நீ வீட்டுல சும்மாருன்னு சொல்லி வாய் அடைச்சிட்டாரு. இப்ப ஐடியா கொடுக்கலன்னு வாய் கிழிய பேசுறியா நீ? பெருசா சொல்ல வந்துட்டா இவ ஐடியா கொடுக்கலன்னு, ஏன் எனக்கு தெரியாதா? சரிக்கா, அப்படி நீங்க கொடுத்திருந்தா, நீங்க கொடுத்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா அவர் உங்ககிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு. நீங்க ஏன்கா கொடுக்கல? ஏன் கொடுக்கல சொல்லுங்க. நாங்க குடுக்கறதுக்குள்ள அவ முந்திக்கிட்டான். கோமதேக்கா, அண்ணா ஒரு முடிவு எடுத்தாருனா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்த முடிவை சக்தி மாத்திருக்கானா அது அவளோட திறமை, அவளோட புத்திசாலித்தனம். இத பாருங்கக்கா, தேவையில்லாம நீங்க பிரச்சனை கிளப்புனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அவமானம். போயும் போயும் உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டேன் பாரு. என்ன இவெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். சக்தி இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன மல்லிகா ஸ்வீட் எல்லாம் கொடுக்கற, ஏதாவது விசேஷமா? என்ன சக்தி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர திருப்பி திறக்க போறதுக்கான அச்சாரமா இந்த ஸ்வீட். என்ன சக்தி, இந்த சந்தோஷமான சூழ்நிலையில ஆழ்ந்த யோசனையில இருக்க? இல்ல மல்லிகா, சிதம்பரம் அப்பா எல்லாரும் முன்னாடியும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர நடத்த சொன்னப்போ எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா இவ்ளோ பெரிய ஸ்டோரை வெற்றிகரமா என்னால நடத்த முடியுமான்னு எனக்குள்ள பயம் வந்துருச்சு.